ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் பச்சை புளி தண்ணி செய்ய போகிறேன். இது வந்து சூடாக சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வெளியில் போயிட்டோம்னா அவசரமாக சாப்பாடு வச்சுட்டு குழம்பு ஒன்று வைக்க முடியலன்னா அந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு இந்த மாதிரி பச்சை புளி தண்ணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கருகாப்பிலை எடுத்துருக்கிறேன், ஒரு பிஞ்சு ஜீரகம் எடுத்துருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு கத்திரிக்காயை வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்படி ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய கத்திரிக்காய் இருந்தால் ஒன்று போதும், இந்த சைஸில் ஒரு கத்திரிக்காய் இருந்தால் போதும். எனக்கு சின்ன கத்திரிக்காய் தான் இருக்குது, அதனால் நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா சூடு பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இதுலேயே நல்லா வறுத்துடணும். கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா இது பண்ணிடுங்க, சுட்டுருங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, கத்திரிக்காய் இல்லை அப்படின்னாலும் அவசரத்துக்கு டக்குன்னு இந்த மாதிரிலாம் செய்ய முடியலன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், கருகாப்பில் அந்த புளி தண்ணி இருந்தாவே போதுங்க. ரெண்டு வரமிளகாயும் இதே மாதிரி நம்ம இதிலே கேஸ்லேயே வச்சு சுட்டுக்கலாம். இதெல்லாம் அப்போ கிராமத்தில் வந்து அவசரத்துக்கு இந்த மாதிரி தாங்க நாங்கள்லாம் சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பாடு வச்சு இதுக்கு ஒரு துவையல் அரைச்சிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த துவையல நான் அரைச்சி காமிக்கிறேன். இப்போ இந்த வெயில் காலத்தில் நம்ம வெளியில் எங்கேயா போயிட்டு வந்தோம்னா டக்குன்னு அடுப்புக்கிட்டே நின்று குழம்பு அது இதுன்னு வச்சுட்டுலாம் இருக்கவே டைம் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சாப்பாடை குக்கரில் வச்சிட்டோம்னா அது ஆகிறதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சிடலாம். இது கத்திரிக்காய் நல்லா சுட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுட்டுருச்சுங்க, நல்லாவே சுட்டுருச்சு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுட்டுக்கணும். நான் வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம் அந்தளவுக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா எல்லாம் அதிகம் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இப்போ நல்லா சுட்டாச்சு. இப்போ இந்த வரமிளகாயும் அப்படியே லேசாக காட்டிக்கலாம். அப்போல்லாம் அடுப்புலேயே சுடுவோங்க, அடுப்புலேயே சுட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் அடுப்புக்கு எங்கே போகிறது, இப்போல்லாம் இந்த மாதிரி கேஸில் தான் வச்சு சுட வேண்டியதாக இருக்குது. லேசாக சுட்டால் போதும். இப்படி சுட்டு பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சுட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த கத்திரிக்காயில் தோலை எப்படியே எடுத்துடலாங்க. சூடாக இருக்குது, ஆறுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கருப்பாக இருக்கிற தோல் எல்லாம் மேலே இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்படி எடுத்துருங்க, நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் சுட்டு எடுத்து வச்சுட்டேன், தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட ரெண்டு வரமிளகாயும் சுட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுடலாம். பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாத்தையுமே போட்டுடலாம். எல்லாம் போட்டு நல்லா கையில் மசிச்சு விட்டுருங்க. இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இன்னும் காரம் பத்தலைன்னா வரமிளகாய் போட்டுக்கோங்க, இன்னொரு வரமிளகாய் கூட சுட்டு போட்டுடுங்க. காரம் புளிப்பெல்லாம் உங்கள் தேவைக்கேற்றாப்புல போட்டுடுங்க. இப்போ இதெல்லாம் இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். எப்போவுமே குழம்பு, ரசம், சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க, இந்த அளவுக்கு மசித்தா போதும். இப்போ இதில் வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற புளி தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் உப்பு போட்டு ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டு வச்சுடுங்க. இப்போ ரொம்ப சிம்பிளான பச்சை புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இது ரொம்ப ஈஸிங்க. ரெண்டே நிமிஷத்தில் பண்ணிடலாம். வெங்காயத்தை நக்குன்னு அறுக்கணும்னா கத்திரிக்காய் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. வெறும் வெங்காயம், இந்த மிளகாயை சுட்டு போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், ஜீரகத்தினோண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி விட்டுருங்க. புளி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா சூப்பரான பச்சை புளி தண்ணி ரெடி.
இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்குங்க. இது ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு நான் ஒரு துவையல் அரைச்சி இப்போ காமிக்கிறேன். இப்போ துவையலுக்கு 2 வரமிளகாய் கிள்ளி உள்ளே போட்டிருக்கிறேன், 2 கீத்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். ஒரு சின்ன புளியங்கொட்டை சைஸ் அளவு புளி போட்டிருக்கிறேன், பொட்டுக்கடலை ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு, நிறைய வேண்டாங்க, வெறும் தேங்காயோடு வச்சு அரைச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு 5 பூண்டு போட்டிருக்கிறேன், கொஞ்சமாக கருகாப்பில்லை. இது தேங்காய் துவையலுங்க, இது அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போல்லாம் அம்மியில் தான் அரைச்சிருந்த துவையல் நாங்கள் சாப்பிடுவோம், இப்போ அம்மியெல்லாம் இல்லை, அதனால் நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேங்க, 1 பிஞ்சு அப்படி எடுத்து ஜீரகம் போட்டிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம், கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க, அம்மி இருந்ததுன்னா நீங்கள் அம்மியிலே அரைச்சிடுங்க. இந்த துவையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இந்த புளித்தண்ணியோடு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கிராமத்து புளித்தண்ணி ரெடி ஆயிடுச்சு, துவையலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த புளித்தண்ணியை வச்சு இந்த துவையலும் வச்சு சூடாக சாப்பாடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உடனே வந்து அவசரத்துக்கு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி புளித்தண்ணி வச்சு துவையல் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இது பழைய காலத்தில் கிராமத்தில் அப்போல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி செய்வாங்க, இப்போ எல்லாம் மறந்துருச்சு. திருப்பி நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.